அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் ஐயப்பன் கோவிலில் நடந்த ஒரு அற்புதமான அதிசயத்தை பற்றிய ஒரு வீடியோ காட்சி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதோடு மட்டும் இல்லாமல் பொதுவாக ஐயப்ப பக்தர்கள் அப்படின்னாலே ஐயப்பனுக்கு தேங்காய் மற்றும் நெய் கொண்டு செல்வதா வழக்கமாகவே தான் வைத்திருப்பாங்க. அது எதற்கான காரணத்தினால் இந்த மாதிரி தேங்காய் மற்றும் நெய்யை கொண்டு செல்கிறாங்க, இதற்கு பின்னாடி ஏதாவது நமக்கு ஒரு நன்மை இருக்கா, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் ஐயப்பன் கோவிலில் நடந்த ஒரு அதிசயத்தை பற்றிய வீடியோ காட்சியும் இந்த வீடியோவில் இணைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அதிசயமான வீடியோ காட்சியையும் பார்க்கலாம். அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போதான் நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக ஐயப்பன் கோவிலுக்கு செல்லக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் பார்த்திங்க அப்படின்னா கடுமையான விரதமுறைகளை கடைபிடித்து அதன் பின்பு தான் ஐயப்பன் கோவிலுக்கு செல்வதையே வழக்கமாகவே வைத்திருக்காங்க. கார்த்திகை மாதம் மற்றும் மார்கழி மாதம் பிறந்து விட்டாலே ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதமுறைகளை மேற்கொண்டு இடுமுடி கட்டி ஐயப்பன் கோவிலுக்கு செல்வதையுமே இன்றளவுமே வழக்கமாக தான் வைத்திருக்காங்க. ஒரு சிறப்பான ஆன்மீக தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயப்ப பக்தர்கள் நெய் மற்றும் தேங்காயை கொண்டு செல்வதை வழக்கமாகவே வைத்திருப்பாங்கன்னு நம்ம சொல்லலாம். ஐயப்ப சுவாமிக்கு மாலை அணிந்து இருப்பவங்க மலைக்கு செல்லும்போது இடுமுடி கட்டி செல்வது வழக்கம்தான். இடுமுடி கட்டும்போது குருசாமி இருக்கக்கூடிய இடத்திலோ அல்லது பொதுவான கோவில் மண்டபங்களிலோ வைத்து தான் நடத்துவாங்க. இடுமுடி தாங்கி செல்லும் பக்தர்கள் இடுமுடி பையை தம்முடனே வைத்து கொள்ள வேண்டும். உறங்கும்போது மட்டும்தான் அருகில் வைத்து கொள்ளலாம். சபரிமலையில் அற்புதமான ஒரு நடந்த வீடியோ காட்சி இருக்குது. அது என்ன அப்படின்னா ஐயப்பன் கோவிலில் நெய் தேங்காய் உடைக்கும் பொழுது அந்த நெய்யானது ரொம்பவே அந்த தன் திரவ நிலையில் இல்லாமல் ரொம்பவே கட்டித்தன்மையாக இருந்திருக்கு. அதை பார்க்கும்போது நம்மளுடைய உடல் மெய்சிலிருக்க வைக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. முறையாக விரத முறைகளை மேற்கொண்டவர்களினுடைய தேங்காயில் இருக்கக்கூடிய நெய்யானது தான் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றிய ஒரு வீடியோ காட்சியை இப்போ நம்ம பார்க்கலாம். வாங்க. இந்த வீடியோவை பார்த்தாலே நமக்கு ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்குது அப்படின்னே கூட நம்ம சொல்லலாம். இதன் பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறே இருக்குது அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஐயப்பன் கடவுளை மணிகண்டன் அப்படின்னு அழைப்பது இன்றளவுமே வழக்கமாக தான் இருக்குது. அதாவது ஐயப்பன் புளிப்பால் கொண்டு வர சென்றபோது தேங்காயை எடுத்து சென்றதாக தான் நம்பப்படுது. மூன்று கண்களை உடைய தேங்காய் அப்படின்னா முக்கண்ணனான சிவபெருமானை குறிக்கக்கூடிய வகையில் தாங்க இருக்கு. காட்டு வழியில் வன விலங்குகளினால் ஏற்படும் தீமைகளிலிருந்து இந்த நெய் நிரம்பிய தேங்காய் பக்தர்களை காப்பாற்றுவதாகவே நம்பப்படுகிறது. தேங்காயினுடைய கண் பகுதி மனிதனினுடைய ஆன்மீக அறிவையும் நெய்யானது ஆன்மாவையும் குறிக்குதான். தேங்காய் மனித உடலையும் குறிக்கும். தேங்காய் பசு நெய் கொண்டு ஒரு கண் வழியே நிரப்பப்பட்டு அதனை அடைப்பான் கொண்டு மூடிவிடுவாங்க. ஒருவர் கடுமையாக விரதம் இருந்து இடுமுடி கட்டி நெய் நிரம்பிய தேங்காயை சுமந்து சென்று ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்விக்க குருசாமி தேங்காயிலிருந்து அடைப்பானை நீக்கி அந்த பாத்திரத்தில் நெய்யை விழச் செய்யும் போது அவங்க கண்டு கொண்டு விடுவார்கள். அவர்களினுடைய பவித்ர விரதம் மேற்கொள்ளும்னுடைய திறனை பற்றியும் சொல்லுவாங்க. இந்த தேங்காயில் இருக்கக்கூடிய நெய்யை வைத்து தான் அந்த பக்தர்கள் எப்படி விரதத்தை மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ள முடியுமாம். இதற்காகவே ஐயப்ப பக்தர்கள் நெய் தேங்காயை கொண்டு செல்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் உள்ள ஐயப்பனுக்கு நெய்யால் அபிஷேகம் செய்யப்படுவது இன்றளவுமே வழக்கமாக தான் இருக்கு. ஐயப்ப பக்தர்கள் தனியாக நெய் கொண்டு செல்வதோ அல்லது தேங்காயை நிவேதனமோ செய்ய மாட்டாங்க. தேங்காய்க்குள் நெய் ஊற்றி நெய் தேங்காயை தான் அபிஷேகத்திற்கு கொடுப்பாங்களாம். நெய் தேங்காய் அப்படின்றது சிவனை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. பசு நெய் அப்படின்றது மகாவிஷ்ணுவை நினைவுபடுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க.
சிவன் விஷ்ணு ஆகிய இருவரனுடைய அருள் கதிரொளியின் சக்தியாக அவதரித்தவர் தான் ஐயப்பன் அப்படின்ற தகவல் நமக்கு எல்லோருக்குமே தெரியும். இதனால தான் சிவ விஷ்ணு வடிவமான நெய்த்தேங்காயை தான் ஐயப்பனுக்கு நிவேதனமும் செய்கிறாங்க. ஐயப்பனுக்கு காணிக்கையாக நெய் கொண்டு செல்வது காலம் காலமாகவே இருந்து வருகிறது இந்த வழக்கம் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஐயப்பனுக்கு நெய் எதற்காக அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ள இருந்தது அப்படின்னா, ஐயப்பனுக்கு காணிக்கையாக கொண்டு செல்லக்கூடிய நெய் அப்படின்றது காலம் காலமாகவே நம்மளுடைய முன்னோர்களிலிருந்து இப்போ நம்ம வர கொண்டு செல்லக்கூடிய ஒரு வழக்கமாக தான் இருக்கு. பந்தள மன்னனினுடைய மனைவி பார்த்திங்க அப்படின்னா வயிற்று வழியால் அவதிப்படுவதாக போய் சொல்லியிருக்காங்க. மேலும் அரசவை வைத்தியரை புளிப்பால் குடித்தால் மட்டும்தான் தன்னுடைய வயிற்று வலி தீரும் அப்படின்னு சொல்ல வைத்திருக்காங்க. அதனால் தாய்க்கு புளிப்பால் கொண்டு வரதான் காடு நோக்கி புறப்பட்டிருக்காங்க ஐயப்பன். தந்தையான பந்தள மன்னன் ரொம்பவே வருத்தத்துடன் மகனாக வழி அனுப்பும்போது காட்டில் உன்னை எடுத்து செல்லும் உணவுகள் பல நாள் கெட்டு போகாமல் இருக்க நெய்யில் தயாரித்த சில வகையான உணவுகளை ஒரு முடியாக கட்டியிருக்காங்க. அதே சமயம் சிவபக்தனான பந்தள மன்னன் முக்கண்ணனான சிவனின் அம்சம் போல் இருக்கக்கூடிய ஒரு தேங்காயை மற்றொரு முடிக்குள் கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த இரு முடிகளையுமே ஏந்திய சிறுவன் அதாவது ஐயப்பன் புளிப்பால் கொண்டு வர காட்டுக்கு சென்றிருக்காங்க. இடுமுடியை முதன் முதலில் தலையில் ஏற்றியது ஐயப்பன் அப்படின்னு சொல்லிட்டு புராணத்தில் இந்த மாதிரியான நிறைய தகவல்கள் சொல்லப்படுது. இவ்வாறு தாங்க இடுமுடியை தலையில் தாங்கி ஐயப்பனை வழிபடும் முறை நாளடைவில் நீளித்து விட்டது அப்படின்னே சொல்லலாம். தன்னுடைய அவதார காரணம் பூர்த்தி பெற்றதால் தான் சபரிமலையில் தவம் இருக்க போவதாகவும் தன்னை தரிசிக்க வேண்டும் அப்படின்னா அங்கு வருமாறும் ஐயப்பன் சொல்லியிருக்காங்க. பந்தள மன்னன், ஐயப்பன் நீ காட்டுக்குள் குடியிருக்க போவதாக சொல்கிறார், நான் ஒன்று பார்க்க வேண்டும் அப்படின்னா பல மலைகளை கடந்து தான் வர வேண்டும். வயதான நான் உன்னை எப்படி நான் பார்க்க வருவேன்? அதற்கு மணிகண்டன் உங்களுக்கு ஒரு கருடன் வழிகாட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வழிகாட்டுதலின்படி நீங்கள் எனது இடத்திற்கு வந்துவிடலாம் அப்படின்னு ஐயப்பனும் சொல்லி அருள் பாலித்திருக்காங்க. அதன்படி தான் ஆண்டுக்கு ஒரு முறை ஐயப்பனை பார்ப்பதற்காக பந்தள மன்னன் மலைக்கு செல்வாராம். மகனை பார்க்க செல்லும் கூடிய ஐயப்பனுக்கு பிடித்தமானவற்றை எல்லாமே எடுத்து செல்வாங்களாம் பந்தள மன்னன். நெய் அப்படின்றது எளிதில் கெட்டு போகாத தன்மையுடைய ஒவ்வொரு பொருள் தான். அதனால் நெய்யில் செய்த பலகாரங்களையும் கொண்டு செல்வாங்களாம் பந்தள மன்னன். மேலும் நெய்யை தேங்காய்க்குள் ஊற்றிக்கொண்டு சென்றால் இன்னும் பல நாட்கள் கெடாமல் இருக்கும் அப்படின்னு பந்தள மன்னன் ஐயப்பனை பார்க்க நடந்தே மலையேறுவாராம். மலையை அடைவதற்கு பல நாட்கள் ஆகிவிடுமாம். அதனால் கெட்டு போகாத நெய்யை எடுத்து செல்லும் வழக்கம் இப்படி தான் உருவானது அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் மூலம்தான் இடுமுடிக்கட்டில் நெய்த்தேங்காய் முக்கியமான ஒன்றாகவே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து ஒரு மண்டல கால விரதம் இருந்து ஐயப்பனை தரிசனம் செய்ய மலைக்கு செல்லும்போது 18 படிகளையும் கடந்து ஐயப்பனை பார்க்க செல்லும்போது தேங்காய்க்குள் இருக்கின்ற நெய்யை பார்ப்பார்களாம். தேங்காய்க்குள் இருக்கின்ற நெய் எந்த நிலையில் இருக்கிறது அதை பொறுத்து தான் ஐயப்ப பக்தர்களினுடைய பவித்ர விரத முறைகளை கணக்கில் எடுத்துக்கொள்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக தேங்காயில் இருக்கின்ற நெய்யானது திரவ நிலையிலே இருந்தால் அவங்க கடுமையான விரதத்தை கடைபிடிக்கவில்லை அப்படின்னும், அந்த நெய்யானது கட்டித்தன்மையாக இருந்தது அப்படின்னா அவங்க முறையாக விரதத்தை கடைபிடித்திருக்காங்க அப்படின்னும் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருப்பதாகவும் தாங்க சொல்லப்படுது. இது பற்றிய ஐயப்ப பக்தர்களுக்கு நிறைய தகவல்கள் தெரிந்ததாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் ஐயப்ப பக்தர்கள் நெய்த்தேங்காயை எடுத்து செல்லும்போது அந்த நெய்த்தேங்காயை உடைத்து அந்த நெய்யை எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காட்சியை நம்ம பார்த்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போதான் நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.